TVPKPM. Hello students, வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஆக ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் எல்லாருமே வீட்டில் கோழிக்கறி, மட்டன் கறி இந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் எப்போதுமே படிக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையும் கூட. குறிப்பாக இன்றைக்கு வந்துட்டு நம்ம எஸ்பிஎம் மாணவர்கள் படிவம் 4 படிவம் 5 மாணவர்களுக்காக சிறப்பான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக எல்லா இடத்துலையுமே எல்லாருமே எப்போதுமே பேசிகிட்டு இருக்கிறது COVID-19ங்க. எப்போதுமே எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கை தூய்மையை பயன்படுத்துறது, முகக்கவரி பயன்படுத்துறது, இந்த எஸ்ஓபிலாம் கண்டிப்பாக பின்பற்றியே ஆகணும். மாணவர்கள் வீட்லேயே இருக்கீங்க, அதனால தான் வீட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க. வீட்லேயே இருந்து இந்த தொற்று வந்துட்டு பரவாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் எவ்வளோ கவலை வந்துட்டு உற்சாகமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கவலை வந்து நம்முடைய எஃபர்ட்லாம் போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். எல்லாமே பின்பற்றிக்கிட்டே இருங்க. சரி, இன்றைக்கு என்ன பாடத்தை படிக்க போகிறோம், எந்த டீச்சர் வந்து நம்முடன் இணைய போகிறாங்க, அந்த டீச்சரை பற்றின ஒரு காணொலி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இதோ உங்களுக்காக அந்த வீட்டி. ஆஹா, சுகுணா டீச்சர் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்முடன் இணைய போகிறாங்க. என்ன கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா, நாங்கள் இங்கே வந்துட்டு ஸ்லாங் ஒரு கேரளில் வந்துட்டு இருந்து உங்களுக்காக நிகழ்ச்சியெலாம் படைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருந்தாலும் ஆசிரியர் பினாங்கிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்கே திங்கி புக் இட் மர்த்தாஜாங் புலாவ் பினாங்கிலிருந்து சுகுணா டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். எவ்வளவு பணிவா, எவ்வளவு அடக்கமா இருக்கீங்க. இதெல்லாத்தையுமே கண்டிப்பா உங்க மாணவர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரி டீச்சர், இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே மாறி போயிருக்கு இல்லையா? நம்ம படிக்கிறது கூட முன்பு நாங்களா படிச்சப்ப, நீங்களா படிச்சப்ப பள்ளிகளுக்கு போவோம், கஷ்டப்பட்டு போனாலும் ஆனா அது ஒரு நல்ல நினைவுகளா இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா இப்போ உள்ள மாணவர்கள் அப்படி படிக்க முடியாது, எல்லாமே எங்களை வாயிலாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு சூழ்நிலை? சிறப்பாகவே தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாததுக்கு அவங்களால இயங்கலையில் படிக்க முடியுது என்பதே ஒரு பெரிய தவம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அறவே போகல பள்ளிக்கூடத்துக்கு. இதுலையாவது அவங்க கற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, நிறைய கற்றுக்கொள்கிறாங்க, அதிகமாகவே கற்றுக்கொள்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. ஆமாம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கல்வி அப்படின்றது எந்த சூழ்நிலையிலும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ இருந்தாலும் சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நம்மளோட எஸ்எப்பிலாம் கண்டிப்பாக பின்பற்றி தானே ஆகணும் டீச்சர். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கை தூய்மையை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல் எடுத்துங்க. ஓகே ஓகே, நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். கை தூய்மை பயன்படுத்துங்க, முகக்கவரி எப்பொழுதுமே பயன்படுத்துங்க. சரி, அந்த வகையில் இப்போ வந்துட்டு நம்முடன் வந்துட்டு மாணவர்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இன்றைக்கி நம்ம படிக்க போகிற இந்த பாடத்தை பற்றி மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு காணொலி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இதோ அந்த வீட்டில். டிடிடிவி கேபிஎம். ஒவ்வொரு மனிதரும் தன் தாய்மொழியை கற்றுக்கொள்வது அவசியமாகும். மக்களின் எழுச்சிக்காரனாக போற்றப்படுகின்ற பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி புலினிதாவது எங்கும் காணும் என்று கூறியுள்ளார். அத்தகைய பெருமை வாய்ந்த தமிழை கற்பதில் நான் மிகவும் பெருமையும் கர்வமும் அடைகின்றேன். படிப்பதற்கும் பேசுவதற்கும் எளிமையானதும் இனிமையானதுமான நமது தாய்மொழி தமிழை நானும் என் நண்பர்களும் தொழுது கற்கின்றோம். பல்வேறு சிறப்புகளையும் தனித்தன்மையும் தன்னகத்தே கொண்ட தமிழ் மொழி பாடத்தில் நான் சிறப்பு தேர்ச்சி பெறுவேன் என்று உள்ள நம்பிக்கையும் கொண்டுள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, அப்பனா இன்னும் நிறைய படிக்கணுமே, கூட நேரத்தை வந்து நான் தியாகம் செய்யணுமா அப்படின்னு. ஆமாம், உண்மைதான். ஆனால் அதுக்கேற்ற பலனாக நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு நமக்கு உபகார சம்பளமோ அல்லது நமக்கு பிடித்த பாடநெறியை தேர்ந்தெடுப்பதற்கோ ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதாவது உழைச்சா தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே சுலபமாக பெற முடியாது. ஆகையால் எல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்கு. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழர்கள் சங்கே மூலம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண். வணக்கம், நான் ஒரு எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவன். நான் கடந்த 12 வருடமாக தமிழ் பயில்கிறேன் மற்றும் கடந்த 2 வருடமாக இலக்கியம் பயில்கிறேன். எனக்கு தமிழ் உரை எழுதுவதில் மிகவும் ஆர்வம் உண்டு. ஆசிரியர் கற்பித்த இன்றைய பாடம் என்னை போல் உங்களுக்கும் பயனளிக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். ஒரு உரையை எழுதும் பொழுது அறிமுகம், பத்தி பிரித்தல், முடிவு போன்ற அனைத்து அமைப்புகளும் மிக முக்கியமான கட்டளை விதிகளாக அமைகிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு சிறப்பான உரையை எழுத நிறைய பயிற்சிகளும் ஒரு ஆசிரியரின் முறையான வழிகாட்டலுமே மிக அவசியம். எனவே இன்றைய பாடத்தின் உரை பகுதியை பற்றி மேலும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வேன் என்று அதிக நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் இருக்கிறேன். தமிழை நேசிப்போம். நன்றி. DidikTV KPM. DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக ஆசிரியரை பார்த்தாச்சு. ஏறக்குறைய அந்த காணொலி மூலமாக மாணவர்கள் சொன்னதைப்படி பார்த்தாக்கா நம்ம உரையை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோமோ அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஆனால் அதற்கு முன்பதாக வந்துட்டு இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார், மாணவர்கள் யார் யார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். மாணவர்களே இருக்கீங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, முதல்ல அறிமுகப்படுத்திக்கங்க உங்களை. யாரு ஆர்ட்டிந்து ஆரம்பிக்கலாம்? வளனவி, வைஷ்ணவி, மன்னிச்சிருங்க வைஷ்ணவி, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கேன் அண்ணா. எந்த பள்ளி நீங்க? நான் முக்கியம் பண்ணதா முதல்நிலை பள்ளியில் படி மாயில் படிக்கிறேன் அண்ணா. அப்படியா? வீட்டில் வந்துட்டு என்ன சமையல் இன்றைக்கு? உங்க கவலை எனக்கு புரியுது. சரி, அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம யார கூப்பிடலாம்? பிரிச்சா. வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், என் பேர் பிரிட்சா மோகன். நான் புக்கெட் மத்ராஜா பள்ளியில் படிவமைந்து பயிர்கிறேன். ஓகே, அடுத்து தேவேந்திர கான். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம், என் பேர் தேவேந்திர கான், சந்திரகான். ஓகே, நான் புக்கெட் மத்ராஜா பள்ளியில் படிவமைந்து பயிர்கிறேன். அப்பாவோ இல்லை அம்மாவோ, தாத்தா பாட்டி யாராவது இந்த ஷருக்கான், சல்மான் கான் அவங்க ஃபேனோ? அப்படியெல்லாம் இல்லையாண்ணா. இது என் தந்தையின் பெயர் சந்திரகாந்த். அதனால் எனக்கும் என் தம்பி. தம்பி பேர் என்னது? ஆதித்யா கான். வா, சச்ச கான் ஃபேமிலி. ஓகே, அடுத்தபடியாக வந்து சரண். வணக்கம் அண்ணா. வணக்கம் சரண், சொல்லுங்க. என் பேர் சரண் சிவராமன். நான் புக்கின் மடத்தாஜா உயர்நிலை பள்ளியில் படிப்பு மைந்தில் பயணிக்கிறேன் அண்ணா. ஓகே, சரி. ஹரிணி. வணக்கம் அண்ணா. நான் ஹரிணி சங்கரேன். நான் புக்கெட் மத்ராஜா உயர்நிலை பள்ளியில் படிவமைந்து பயிர்கிறேன். ஓகே, கடைசியாக வந்துட்டு ஜெரமியா அலிஷா. வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பெயர் ஜெரமியா லாரன்ஸ். நானும் புக்கெட் மத்ராஜா உயர்நிலை பள்ளியில் படிவமைந்து பயிர்கிறேன். ஜெரமியா லாரன்ஸ். ஆம் அண்ணா. ஓகே, சரி. ஆறு பேருமே படிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்ட கோழிக்கறி மட்டன்லாம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். உற்சாகத்தோடு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டுனு. வீட்டிலேருந்து பார்த்துட்டுருக்கிற மாணவர்களும் புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு இப்போ தயாராக காத்துட்ருங்க. நம்ம ஆசிரியர்கிட்ட என்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டுனு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீச்சர் சொல்லுங்கள், என்ன படிக்க போகிறோம் இன்றைக்கி? இன்று நாம் உரை பற்றி படிக்க போகிறோங்க. ஓகே, வழிகாட்டி கட்டுரை தாள் ஒன்றில் இடம்பெறக்கூடிய வழிகாட்டி கட்டுரையில் உரையை பற்றி படிக்க போகிறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? சரி, ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. நாம் வழிகாட்டி கட்டுரை படிக்க போகிறோன்னு சற்று முன்பு சொல்லிட்டேன். சரி, வழிகாட்டி கட்டுரை என்றால் என்ன உங்களுக்கு தெரியும்? வழிகாட்டி கட்டுரை என்றால் கொடுக்கப்பட்டுள்ள தூண்டல் பகுதிக்கு ஏற்ப ஒரு கட்டுரையை எழுதுவது. தூண்டல் பகுதி என்பது உங்களுக்கு சில குறிப்புகளோடு வெளிவரும், சரிங்களா? இந்த கட்டுரை வந்து பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைப்பு சார்ந்த கட்டுரையாக இருக்கும். வழிகாட்டி கட்டுரை என்பது அமைப்பு சார்ந்த கட்டுரையாக தான் வரும், சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த வழிகாட்டி கட்டுரை என்றால் எப்படி இருக்கும் என்பதை விளக்குவதற்காக ஒரு கேள்வியை உங்களுக்கு நான் இங்கே தயாரித்து எடுத்து வந்திருக்கிறேன். சரி, அதை ஒரு முறை நம்ம வாசித்து பார்த்தால் அதிலுள்ள விவரங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஓகே, ஓகே, சரிங்களா? யாராவது மாணவர்கள் ஒருவர் வாசித்தா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி முழுமையும் நானே பெயர் சொல்லி கூப்பிடுறேன். ஆ, ஓகே, சரி, ஜெரமியா படிங்க. நன்றி அண்ணா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிரிவு ஆ வழிகாட்டி கட்டுரை பரிந்துரைக்கப்பட்டும் நேரம் 30 நிமிடம்,
கீழே கொடுக்கப்பட்டுள்ள தூண்டல் பகுதிக்கு ஏற்ப கட்டுரை ஒன்றினை எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்துக. சிலம்பம், தற்காப்பு கலைகள், சிலம்பம், வர்மம், கராத்தே, சிலாட், நன்மைகள், சுய பாதுகாப்பு, உடல்நலம், பொழுதுபோக்கு, நற்பண்பு, புகழ், தற்காப்பு கலைகள் கற்பது நன்மைகள் என்னும் தலைப்பில் நீ ஒரு உரையாற்றுகிறாய். அவ்வுரையை எழுதுக. சரி, உங்களுக்கு கேள்வி இப்படித்தான் அமையும். சரி, இந்த கேள்வியில நீங்க முக்கியமா சில விவரங்களை கவனிக்க வேண்டும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்படும் நேரம் வந்து 30 நிமிடம் மட்டுமே. இப்ப ஏறக்குறைய உங்களோட கட்டுரை எழுதும் நேரம் 30ல இருந்து மிஞ்சி மிஞ்சி போனா 35 நிமிடத்துல நீங்க எழுதி முடிச்சிடணும் இந்த கட்டுரையை. அதோடு உங்களுக்கு இந்த சுருக்கமாக எழுதணும் அப்படின்றதுக்காக, சுலபமாக எழுதணுன்றதுக்காக தான் இந்த குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த குறிப்புகளை பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்துக. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். சரிங்களா? உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, நன்மைகள் கொடுத்துருக்காங்க. கேள்வி என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த குறிப்புகளை கொண்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தற்காப்பு கலைகள் கற்பதன் நன்மைகள் என்னும் தலைப்பில் உரையாற்றுகிறாய். எனவே அதையொட்டி உங்களுடைய கட்டுரை விரிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஓகே, தூண்டல் பகுதியில் இருக்கிற குறிப்புகளை பயன்படுத்தி அதை விவரித்து எழுதணும். அதுதான் இந்த தூண்டல் பகுதிக்கான நம்ம பாடத்தை தெரிந்து கொள்றது. ஆமாம், இந்த தூண்டல் பகுதி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்காக தான் இந்த தூண்டல் பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எதுவும் கேள்விகள் எதுவும் இருக்கா? புரியுதா எல்லாருக்கும் இந்த கேள்வி? சொல்லுங்க வைஷ்ணவி, என்ன கேள்வி? இந்த பகுதிக்கு, இந்த கட்டுரைக்கு நம்மளுக்கு சொற்கள் வரையறை அப்படின்னு ஏதாவது இருக்கிறதா? சரி, நல்ல கேள்வி. இந்த பகுதிக்கு சொற்கள் வரையறை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். எது? நேர வரை. ஏறக்குறைய நேரம் பரிந்துரைக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? 30 நிமிடத்தில் நீங்கள் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோதான் எழுத முடியும். மிக நீளமாகவோ அல்லது மிக சுருக்கமாகவோ இல்லாமல் ஓரளவு எழுதலாம். அதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இல்லை, சொற்கள் வரையறை இல்லை, ஆனால் 30 நிமிடம் அப்படின்னு நேர வரையறை இருக்கு. இது நேர வரையறை இல்லையா? இது வந்து பரிந்துரைக்கப்படும் நேரம். ஓகே, இதுக்குள்ள நீங்க முடிச்சிட்டா மத்ததெல்லாம் செய்யலாம். ஒரு அதுவும் ஒரு வழிகாட்டி தான். நீங்க இவ்வளவு நேரம் செலவு அளித்தீங்கன்னா சரியா இருக்கும். ஏன்னா அடுத்து ஒரு நீண்ட கட்டுரை எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்க யாரும் அங்கே ஸ்டாப் வாட்ச்லாம் வச்சுட்டு 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறாங்களா இல்லையா அப்படிலாம் பார்க்க போறது இல்லை. ஓகே ஓகே, சரி. தொடர்ந்து சரி, இன்றைக்கு நம்ம உரை கேள்வியிலே கொடுத்துட்டாங்க, உரை எழுதுக அப்படின்னு. இப்போ உரை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியணும். அதாவது உரை என்பது ஒருவர் சபையில் நின்று குறிப்பிட்ட தலைப்பையொட்டி பேசுதல். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உரைக்கு பதிலாக உரையாடல் எழுதிடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை முன் நின்று பேசுவதை தான் நாம் உரை என்று குறிப்பிடுகிறோம். இந்த படிமம் 5 வரை அவங்க படிக்கும்போது நம்மளுடைய பாடத்திட்டத்தின் கீழ் மேலும் 2 உரைகளை அவங்க படிக்கிறாங்க. என்னன்னா 3 உரை படிப்பாங்க. என்னன்னா 1 பிரியாவிடை உரை, அடுத்தது பாராட்டுரை, அடுத்தது ஒரு தலைப்பை கொடுத்து அதை ஒட்டி உரை எழுதுது. நம்ம பார்க்கறது அந்த 3வது தான். ஆமா, இன்றைக்கு நாம பார்க்க போறது வந்து அந்த 3வது தலைப்பு. சற்று முன்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். சரி, அடுத்து இப்பொழுது நாம வந்து ஒரு உரையை எழுதும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றத தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வழிகாட்டி கட்டுரை என்பது அமைப்பு சார்ந்தது என்று நான் சற்று முன்பு சொல்லியிருந்தேன். அதனால் முதல்ல நம்ம அமைப்பு சரியாக இருக்கணும். சரியான அமைப்பில் இந்த உரை எழுதப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து கருத்து. கருத்து கட்டுரை என்றாலே கருத்து தானே, கருத்தை சரியாக எழுதியிருக்க வேண்டும். மொழி, நாம் ஒரு ஒரு கட்டுரையோ ஒரு உரையோ எதை எழுதினாலும் அந்த மொழி சரியான மொழியாக பயன்பாட்டில் இருக்கணும். சரிங்களா? சரியான மொழி பயன்பாடு இருந்தால் தான் உங்களுடைய கட்டுரை சிறப்பாக இருக்கும். சரி, இந்த 3 கூறுகளையும் கொண்டு தான் நீங்கள் இந்த உரை எப்படி எழுதுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த 3 விஷயங்களையும் எவ்வளோ அழகாக நம்ம படைக்கிறோமோ உரை நடையில், அப்போ தான் அதுதான் புள்ளிகளுக்கான இது. ஓகே, சரியா. சரி, நம்ம சற்று முன்பு அமைப்புன்னு சொல்லியிருந்தேன். சரி, முதலாக சொல்லியிருந்தேன் முக்கியமானது அமைப்புக்கான கூறுகளாக சிலவற்றை நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ கூறுகளையும் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாமா? சரி, நீங்களே கேட்டுட்டீங்க பார்த்தீங்களா. அதாவது அவ்வளோவா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனால் இப்போ நாம் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இவ்வளவுதானா
அப்படின்ற ஒரு எண்ணம் வரப்போகுது. அதாவது பார்த்தோன்னே ஷாக் ஆகும், பார்க்க பார்க்க பழகிறோம் அப்படின்றீங்க. ஓகே ஓகே. சரி, முதல்ல நம்ம பார்ப்போம் இந்த அமைப்பு. அமைப்பு என்ற பகுதியில் நீங்கள் பார்க்க வேண்டியது அவை வணக்கம் இருக்க வேண்டும். அடுத்து பேச்சாளர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும், தலைப்பை கூற வேண்டும், பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும், தொடர்ந்து அவை விழிப்பு இருக்க வேண்டும், கருத்துக்களை பத்தி பிரித்து எழுதியிருக்க வேண்டும், முன்னிலை கூற்றுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும், ஏற்ற குறியீடுகள் உணர்ச்சி வெளிப்பாடு இருக்க வேண்டும், இறுதி பத்தியில் கட்டுரையின் இறுதி பத்தியில் கருத்தை வலியுறுத்தி இருக்க வேண்டும், பிறகு முடிவில் விடை பெற்றிருக்க வேண்டும், நன்றி சொல்லியிருக்க வேண்டும். இவ்வளவு தான். ஆனால் இவ்வளோ 11 கூறு நான் இங்கே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொன்றாக நம்ம விளக்கி சொல்லும்போது ஓ இது தெரியும் எனக்கு, சுலபம் தான் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் அடுத்து ஒன்றொன்றாக விளக்கி சொல்லுவீங்க. ஆமாம், ஒவ்வொன்றாக விளக்கி சொல்ல போகிறேன். ஓகே சரி. சரி, முதலில் அவை வணக்கம். அவை என்பது சபை, அதாவது உங்கள் முன் யார் இருக்காங்க. ஒரு உரைன்னா உங்கள் முன்னுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க முன்னுக்கு நீங்கள் பேச போகிறீங்க இல்லையா. அதுதான் நம்ம வந்து இந்த சபை அவை வணக்கம் என்று சொல்லுவோம். சபையில் கூடியிருப்போருக்கு வணக்கம் கூறுது. நம்ம பண்பாடு வணக்கம் சொல்வது தானே, எப்பொழுதுமே நம்ம வணக்கம் சொல்லுவோம். சரி, இந்த எடுத்துக்காட்டு நான் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள். அவை தலைவர் மதிப்பு கொடுக்கணும், பெருமதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள், என்னோட வகுப்பு மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதை ரொம்ப நீளமாக எழுதுறாங்க. அவங்க மறந்துடுறாங்க 30 நிமிடத்தில் இந்த கட்டுரையை நான் முடித்தாகணுன்றதை மறந்துட்டு இதை என்ன செய்வாங்க, கொஞ்சம் நீளமாக மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் என்ன செய்வாங்கன்னா மறுமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அறிவு கண்களை திறந்து வைக்கும் ஆசிரியர்களே, இல்ல அப்படிலாம் எழுதினா கொஞ்சம் மார்க் கூட தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை தான் போல. ஆமா, ஆனா இங்க வந்து உங்களுக்கு நேரம் சரியா இருக்கணும். அடுத்தது வந்து நீங்க வந்து அடுத்த கட்டுரைக்கு நீண்ட 70 புள்ளி கட்டுரைக்கு ஒண்ணு இருக்கு பக்கத்துல, திறந்த முடிவு கட்டுரை. அதுல உங்களோட திறமை நிறைய காட்டணும்னா அங்கதான் நீங்க போய் காட்டணும். சரிங்களா. இப்ப இந்த மாதிரி எழுதும் போது நேரம் விரயமாகுது, அப்ப அதை அவங்க கருத்துல கொள்ளணும். சரிங்களா. இப்படி சுருக்கமா இவ்வாறு எழுதினாவே மரியாதையா தானே இருக்கு, இப்படி எழுதினா போதும். சற்று முன்பு அதை சொன்ன மறந்துட்டேன். என்னன்னா சில மாணவர்கள் வந்து பேச்சு போட்டிக்கு போற மாதிரி எழுதுவாங்க. பேச்சாளர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி அறிமுகப்படுத்தலாம், பெரும்பாலும் தங்களோட பெயரை சொல்லுவாங்க அல்லது பதவியை சொல்லுவாங்க. ஆசிரியர் வந்து உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி என்றால் புக்கின் மர்த்தாஜாம் மாவட்ட கல்வி அதிகாரியான நான், மாநில சமூக நல பிரிவின் செயலாளராகிய நான் கவிதா, மாணவர் தலைவி என்ற முறையில் உங்களுடன் பேச வந்துள்ளேன். இப்படி அவங்கள தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளலாம். நம்ம யாரு, நம்ம பெயர், அது சாதாரணம் தானே. ஆமா. ஓகே, அடுத்து நீங்க எதை பத்தி பேச போறீங்க, தலைப்பு, எந்த தலைப்புல பேச போறீங்கன்னு சொன்னாதானே அவங்க வந்து கவனமா இருப்பாங்க எதை பத்தி கேட்கணும்னு. அதோடு சேர்த்து நான் வந்து இரண்டு கூறுகளை ஒன்றிணைத்திருக்கேன் இங்கே. வாய்ப்புக்கு நன்றி நவிழ்தல். ஏன்னா நீங்கள் வந்து தனியாகவும் எழுதலாம், சேர்த்தும் எழுதலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு சற்று முன்பு உள்ள தலைப்பிலே பார்ப்போம். தற்காப்பு கலைகளை கற்பதன் நன்மைகள் எனும் தலைப்பில் உரையாற்ற வாய்ப்பு அளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இரண்டு கூறையும் சேர்த்து ஒன்றாக எழுதிட்டோம். தனியாகவும் சொல்லலாம். தனியாக சொல்கிறோன்னா தனியாக அதை வாய்ப்பு அளித்தமை, நான் இன்று தற்காப்பு கலைகளை கற்பதன் நன்மைகள் எனும் தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி என்றும் சொல்லலாம் தனித்தனியாகவும். இந்த மாதிரி சேர்த்து எழுதும் பொழுது அவங்களை அந்த மொழியை பயன்படுத்தும் விதம் அதற்கு தனிப்பட்ட நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா. சரி, அடுத்து அவை விழிப்பு. அவைன்னா என்னன்னு சற்று முன்பே சொல்லிட்டேன். அவை என்றால் நம் முன் யார் இருக்காங்க அப்படின்றது. சரிங்களா. அப்போ ஒவ்வொரு கருத்தையும் தொடங்குவதற்கு முன்பு நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கணும். நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, தூங்கிட்டீங்களா இல்லை கேட்குறீங்களா, எழுப்பி விடுற ஒரு அலாம் மாதிரி. ஆமாம், கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நாம. சரிங்களா. எடுத்துக்காட்டுக்கு அவையினரே, மாணவர்களே, உங்களை பார்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்,
புரியுதா அப்படின்ற மாதிரி அப்படினே இன்னொன்னு இருக்கு அதுக்கு பதிலா. ஓ அப்படியா, சரி. இது அவை விழிப்பு. நம்ம ஒவ்வொரு கருத்தை பத்திய தொடங்குவதற்கு முன்பும் எழுதுவது சிறப்பு, சரிங்களா? சரி, தொடர்ந்து கருத்துக்களை பத்தி பிரித்து எழுதுதல். இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம் இங்கேயா, என்ன இது பத்தி பிரித்து எழுதுறது கூட ஒரு கூறா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொரு கருத்தையும் தனித்தனி பத்திகளில் நீங்கள் விளக்கி எழுதியிருக்க வேண்டும் மாணவர்கள், சரிங்களா? ஏனென்றால் நீங்கள் அந்த அப்படி எழுதலைன்னா சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, மாணவர்கள் வந்து இப்போ என்னோடய வகுப்பு மாணவர்கள் செய்கிற சில தவறுகளை நான் சுட்டி காட்டுறேங்க. முன்னுரை எழுதியிருப்பாங்க, எல்லா கருத்தையும் ஒரு பத்தியில் எழுதிட்டு முடிவில் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதும்போது நீங்கள் சில கருத்துக்களை விட்டு விடலாம், அல்லது சில கருத்துக்களை விவரிக்காமல் விட்டு விடலாம். இன்னும் சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, இரண்டு மூன்று கருத்துக்களை ஒரே பத்தியில் எழுதிடுவாங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் நடக்கும், விவரிப்பு சரியாக நடக்காது. எனவே உங்களுக்கு அந்த மாதிரி சூழல்களில் உங்களுக்கு சரியான புள்ளிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்காது, சரிங்களா? எனவே ஐந்து கருத்தா ஐந்து பத்தி தனித்தனி பத்தியில் எழுதிருங்க, சரிங்களா? சரி, தொடர்ந்து முன்னிலை கூற்றுகள். இது ஒரு மாதிரி என்ன முன்னிலை கூற்றுலாம் என்னமோ புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். சரி, என்னென்னா முன்னிலை கூற்று என்பது உரையின் உடை. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் முன்னே உங்கள் சபையினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள இருக்கிறதாவே நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பேச்சில் அவங்களையும் இணைத்து கொள்ளணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், சரியா மாணவர்களே, உங்கள் பங்கு என்ன, நீங்களும் தவறாது பங்கு கொள்ள வேண்டும். இது நீங்கள் பார்த்தீங்களா ஐயா, சற்று முன்பு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஆசிரியர் கூட வகுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து கூப்பிடுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பிரிட்சா பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் அவங்களையும் தன்னோட இந்த உரையில பயணிக்க கூட்டிகிட்டே கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஆனால் டீச்சர், ஆனால் மாணவர்களாக இருக்கும்போது அது எவ்வளோ கவலையாக இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி திடீர்னு நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். திடீர்னு டீச்சர் பேரை கூப்பிடும் போது ஒரு மாதிரி என்னது என்னது இப்போதான் என்னமோ உலகத்தில் பிறந்த மாதிரி. அதுதான் இந்த உரை ஒருத்தவங்க உரை பேசுகிறாங்கன்னா அதை நம்ம மற்றவங்க கேட்குறாங்களா கவனிக்கிறாங்களா இல்லையா, என்னோட நீங்கள் வரீங்களா இல்லையான்னு ஒரு பரிசோதனைக்கு செய்கிற மாதிரி தான். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உரையில் இதை எழுதியே ஆகணும், அப்போ தான் வந்து அது உரை மாதிரியே இருக்கும், சரிதானுங்களே? ஆ சரி, இப்போ இதை எப்படி ஒரு வாக்கியத்தில் போடுறது, தனியாக காட்டுன்னு இப்போ ஒரு வாக்கியத்தில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். தற்காப்பு கலைகளை கற்பதன் வழி நமது உடல் நலத்தை பேண முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா அவையினரே? சரி, இப்போ நான் கேள்வி கேட்டிருக்கேன், இதில் முன்னிலை கூற்று உள்ளதா இல்லையா, யார் பதில் சொல்ல முடியும், எது இதில் முன்னிலை கூற்று? மாணவர்கள் யாரும் DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக வந்துட்டு மாணவர்களே, நம்ம உரை பற்றி தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக உரை எப்படி எழுதுறது, ஒரு கட்டுரை அப்படின்னு பார்க்குறப்ப வந்து படிவம் நான்கு படிவம் ஐந்து மாணவர்களுக்கு குறிப்பாக எஸ்பிஎம்ல முதல் தாளில் வந்துட்டு இந்த உரை அப்படின்னு வந்துட்டால் எப்படி அதை எழுதுறது அப்படின்னு தெல்ல தெளிவாக படிச்சுட்டு இருக்கோம். அமைப்புகள் பகுதியில் இப்போ நம்ம இருக்கோம். வாங்க தொடர்ந்து வந்துட்டு இன்னும் எல்லாம் இருக்குதுல அப்படின்ட்டு பார்த்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோம், சரியா? வாங்க போகலாம். சரி, தொடர்ந்து ஏற்ற குறியீடுகள் உணர்ச்சி வெளிப்பாடு. இது வந்து ஒவ்வொரு உரைக்கும் ஏற்ப மாறுபடும். அதாவது கருத்துக்கு ஏற்ற உணர்வுகளை வெளிப்படுத்துதல், அவற்றுக்கேற்ற குறியீடுகளை கொண்டிருத்தல். இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே வரீங்க, இன்னுமா நாம் பின்தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. மீனாக்குறி இருக்குது பாருங்கள் அங்கே. அடுத்து பாருங்கள், இவ்வளவு தெரிந்தும் தயங்குவது ஏனோ தெரியவில்லை, ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறீங்க, உணர்ச்சி குறி இருக்குது. இந்த மாதிரி உங்களோட உரையில் இந்த மாதிரிலாம் நீங்கள் இணைக்கும் போது உங்களோட உரை சிறப்பாக அமையும், சரிங்களா? உங்களோட உணர்ச்சி வெளிப்பாடு அங்கே தெரியும். ஆம், நான் சொல்வது உண்மை. இந்த மாதிரியான சில எடுத்து ஒரு பஞ்ச் இருக்கணும் அதில். ஆமாம்,
ஆமா, ஆனா உரைக்கு ஏற்ப இருக்கணும். ஓகே, சம்பந்தமே இல்லாத ஒரு பஞ்சை எழுதிட்டு போக கூடாது. சரி, அப்ப அது ஃப்ளாப் தான். சரி, அடுத்து இறுதி பத்தியில் கருத்தை வலியுறுத்துதல். அதாவது இறுதி பத்தி என்பது நீங்க முடிக்க போறீங்க, இவ்வளவு நேரம் உங்க உரைய கேட்டுட்டாங்க. சரி, அப்ப உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. அந்த எதிர்பார்ப்போடு சேர்ந்து சில பரிந்துரைகள் கூட நீங்க செய்யலாம், சரிங்களா? அதுதான் நம்ம வந்து அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காக நம்ம இங்க பாக்குறோம். பாருங்க, இவ்வளவு நேரம் என் உரையை கேட்ட நீங்கள் தற்காப்பு கலைகளை கற்பதன் நன்மைகளை தெளிவாக விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, இது என்ன நான் சொல்லியிருக்கேன், எதிர்பார்ப்பு பரிந்துரை என்று? யாரும் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்தை வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தற்காப்பு கலைகளை கற்பதன் நன்மைகளை தெளிவாக விளங்கி இருக்கணும். இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தேன், சரிங்களா? சரி, அடுத்து நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கற்று பயன்பெற வேண்டும் என்பதே என் வேண்டுகோள். அப்போ அது என்னவா இருக்கும்? ஆ சொல்லுங்கம்மா. பரிந்துரை ஆசிரியர். ஆ, அது ஒரு பரிந்துரை. அப்போ இந்த இறுதி பத்தியில் இது இந்த மாதிரி கருத்தை வலியுறுத்தி ஒரு பரிந்துரையை போட்டிங்கன்னாவே சரியாக வந்துடும், சரிங்களா? சரி, தொடர்ந்து முடிவு. நம்ம பரிந்துரையும் வைத்துட்டோம், எதிர்பார்ப்பையும் சொல்லிட்டு பரிந்துரையும் வைத்துட்டோம், அடுத்து என்ன? விடைபெறுவது தானே? ஆ, விடைபெறுதல். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி சேர்த்து எழுதிடலாம். ஒரே வாக்கியம் தான், நீங்கள் பாருங்கள். அடுத்து ஒரு ஒரு சொல் தான் நன்றி என்பது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இது பல வகையில் எழுதலாம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன், நன்றி. இத்துடன் என் உரைக்கு திரையிடுகிறேன், நன்றி சொல்லலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நீங்கள் அடிக்கடி இதை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க, நன்றி. அல்லது சற்று முன்பு உள்ள அந்த பரிந்துரை அல்லது எதிர்பார்ப்போடு சேர்த்து என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்படி சொல்லலாமா டீச்சர்? கேட்டா கேளுங்க, கேட்டி போங்க, நன்றி வணக்கம். அப்படி சொல் அப்படி வந்து சாதாரண உரையில சொல்லலாம்யா, ஆனா பரீட்சை நேரத்துல நீங்க சொல்லக்கூடாது. பரீட்சையில உரை எழுதும் போது அப்படிலாம் விளையாடக்கூடாது. நல்லா எழுதிட்டு வந்து கடைசியில எல்லா புள்ளிகளும் போயிடும். அப்படி இல்ல, ஆனா எழுத மாட்டாங்க. மாணவர்கள் ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க, சரிங்களா? சரி, இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து அமைப்பு கூறு ஒவ்வொன்றா பார்த்தோம், கடினமா இருந்ததா? இப்ப நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கும்போது இவ்வளவுதானே, இதுதான் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் தோன்றி இருக்கும். சரி, இப்ப நம்ம அமைப்பை பார்த்துட்டோம். அந்த உரை எழுதும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான கூறுகள்ல அடுத்தது கருத்து. கருத்து கட்டுரை என்றாலே கருத்து முக்கியம். சரி, அதுதான் நம்ம பார்க்க போறோம். கருத்து பகுதியின் சாரம். கருத்து பகுதியின் சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து இருக்கணும், விளக்கம் இருக்கணும், சான்றுகள் இருக்கணும். சரி, இந்த கருத்து வந்து எங்கேருந்து வரும் பாருங்கள். தூண்டல் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கருத்துக்களை உருவாக்குதல், சரிங்களா? இது இதை ஒட்டி எதுவும் கேள்விகள் இருக்கா மாணவர்கள்கிட்ட? எதுவும் கேள்விகள் எதுவும் இருக்கா? தூண்டல் பகுதியில் புரியுதா உங்களுக்கு? புரியுதா சொல்லுங்கம்மா. அவங்க வந்து ஐந்து குறிப்புகளை கொடுத்திருந்தாங்க, அதுல வந்து அவங்க சொல்றாங்க நான்கு கருத்தை, நான் நான்கு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நான் கருத்தாக்கி எழுதிட்டு என்ன, எனக்கு வேற கருத்து தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கொடுத்தது பிடிக்கல, ஸோ அதை நான் எழுதலாமா? கண்டிப்பா கூடாது. ஏன் ஏன் கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்தி இருக்க வேண்டும், சரிங்களா? அப்ப நீங்க வந்து அங்க வேறு சொந்த கருத்து எழுதும் போது அந்த அனைத்து கருத்தையும் பயன்படுத்தவில்லை, அப்ப உங்களுக்கு புள்ளி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. வேற எதுவும் கேள்விகள் உள்ளனவா இதையொட்டி? சரண், நீங்க அந்த ஐந்து கருத்து எழுதி சரியா எல்லா அமைப்போட செய்யறதுக்கு நேரம் சரியா இருக்கும் இல்லைங்களா? அதனால நீங்க அதை தவிர்ப்பதுதான் நல்லது. சொந்த கருத்து இந்த இடத்துல தேவையில்லை. லட்டும் பால்கோவாவும் கேட்டாங்கன்னா அதை மட்டும் நம்ம கொடுக்கணும், ஜிலேபியும் சேர்த்து கொடுக்க கூடாது. உங்களுக்கு அது ரொம்பவும் பிடித்திருந்தாலும் கூட நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் மறந்து தான் இருக்கணும், சரிங்களா? தெளிவாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே உள்ள கருத்துக்களை நீங்கள் விளக்கி நல்ல முறையில் எழுதி கொடுங்க போதும், சரிங்களா? சரி, கருத்தை தேவையான
என்ன அளவு விளக்குதல்? நான் இங்கே வந்து விரிவாக விளக்குதல்னு கொடுக்காம தேவையான அளவு விளக்குதல்னு கொடுத்துருக்கேன். என்ன காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அக்கவில் இப்போ நான் மாணவன் ஆகிட்டேன்னா சொல்லுங்க, என்ன தேவையான அளவு ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது இவ்வளோதான். ஸோ அதோட நம்ம எழுதிட்டு பக்கம் பக்கமாக டீச்சர்கிட்ட பேப்பர் வாங்கி எழுதுறதுனால நமக்கு நிறைய நேரம் தான் வீணாகுது. ஆமாம், சரியாக சொன்னீங்க. 30 நிமிடத்தில் இந்த கட்டுரையை நம்ம எழுதி முடிக்க போகிறோம், சரிங்களா? அதை கருத்தில் கொள்ளுங்க. சரி, சான்றுகள். நம்ம ஒரு கட்டுரைன்னு எழுதும் போது தேவையான சான்றுகளை சேர்த்து நம்ம எழுதுவோம், சரிங்களா? அது என்னன்னு ஒன்று ஒன்றா நம்ம பிறகு இப்போ பார்க்க போகிறோம். சரி, வேற எதுவும் கேள்விகள் இருந்தவா? தெளிவாக இருக்கீங்க தானே மாணவர்களே? சரி சரி சரி, கருத்தை எப்படி விளக்குவது, கருத்தை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. மாணவர்கள் வந்து தடுமாறுறாங்க. எப்படின்னா, கருத்து விளக்குங்க கருத்து விளக்குங்கன்னு இந்த ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, எப்படி தான் விளக்குறது நான் அப்படின்னு சிலர் தடுமாறலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, மிக மிக சுலபம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பை கொண்டு நீங்கள் கருத்தை உருவாக்கிட்டீங்க, அந்த கருத்தை கொண்டு நீங்கள் கேள்வி கேட்கணும். என்ன, ஏன், எப்படி, எதனால், எங்கு, எவ்வாறு, யார், இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்க கேட்க பதில் வரும். சற்று முன்பு கூட நம்ம வந்து பார்த்தோம், இடைவெளியில் பார்த்தோம், கோரணி தொற்று, இந்த COVID-19 தொற்று வந்து பரவாமல் இருப்பதற்கு கைகளை கழுவணும்னு காட்டினாங்க, சரிங்களா? அப்போ அதுக்கு ஒரு நீங்கள் சொல்லி பாருங்கள், எப்படி கழுவணும்? பழலையை கொண்டு சவுக்கரம் போட்டு கழுவணும். ஏன் கழுவணும்? தொற்று நம் கைகள் மூலம் நம் உடலுக்குள் செல்லாமல் இருப்பதற்கு. பதில் கிடைத்துதா? அதுதான் விளக்கம். குறிப்பு பார்த்தோம், நற்பண்பு என்ற ஒரு குறிப்பு கொடுத்திருந்தாங்க. அதை விளக்கி இங்க நான் வாக்கியமா போட்டிருக்கேன், கருத்தா போட்டிருக்கேன். தற்காப்பு கலையை கற்பவர்கள் பல நன்னெறி பண்புகளை கற்றுக்கொள்கின்றனர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எப்படி எப்படி அவங்க கற்றுக்கிறாங்க? அவங்க வந்து பயிற்சிக்கு போகணுமா இல்லையா? ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வாங்க, பயிற்சிக்கு நேரத்தோடு போகணுமா இல்லையா? அங்கே போனவங்க அந்த அவங்களுடைய ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தணுமா இல்லையா? அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? கூட இருக்கிறவங்க கூட நட்புறவோடு பழகணுமா இல்லையா? விடை கிடைத்து தான். அடுத்து என்ன நடக்கும்? அப்படி அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? நேர நிர்வாகம், பணிவு, நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வாங்க. விளக்கம் கிடைத்ததா? சரி சரி, இதை எப்படி முதல் சொன்னதெல்லாம் எடுத்து இணைத்து எப்படி ஒரு பத்தியாக எழுதியிருக்கேன்னு பாருங்க, சரிங்களா? அவையினரே, தற்காப்பு கலையை கற்பவர்கள் பல நன்னெறி பண்புகளை கற்றுக்கொள்கின்ற கருத்து சொல்லிட்டீங்க. இப்போ கேள்வி கேட்டுட்டோம், சற்று முன்பு கேட்டுட்டோம். ஆம், அவர்கள் நேரத்தோடு பயிற்சிக்கு செல்ல வேண்டும் அல்லவா? மேலும் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பயிற்றுநரின் கட்டளைக்கு பணிதல், பிற பயிற்சியாளர்களை மதித்தல் என பணிவையும் நேர நிர்வாகத்தையும் கட்டொழுங்கையும் கற்றுக்கொள்கின்றனர். ஆகவே இளவயது முதலே இத்தகைய நற்பண்புகள் விதைக்கப்படுவதால் இவர்கள் நற்பண்பாளர்களாக உருவாகின்றனர். கஷ்டமா இது? ஆமா, தெளிவா வந்துட்டு அவங்களுடைய கருத்தை வந்துட்டு விளக்கி எழுதணும். விளக்கியாச்சு. நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டு இவ்வளவு விளக்கம் கொடுத்தா போதும் இந்த மாதிரியான கட்டுரைக்கு. சரி டீச்சர், கண்டிப்பா வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து உரை அப்படின்ற கட்டுரையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம வந்துட்டு உரை அந்த கட்டுரையை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறு இடைவேளை. டிடிடிவி கேபிஎம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக உரை அப்படின்ற கட்டுரையை வந்துட்டு எப்படி எழுதுறது அப்படின்ட்டு நம்முடைய டீச்சர் சுகுணா டீச்சர் வந்து நம்முடன் பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சொல்லுங்க சார். சரி, இவ்வளவு நேரம் நம்ம கருத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்பொழுது மொழி, ஒரு கட்டுரை என்றால் சிறப்பான மொழியில நம்ம கட்டுரை எழுத வேண்டும். இந்த உங்களோட கட்டுரை சிறப்பா இருக்கணும்னா, அந்த உரை சிறப்பா இருக்கணும், வாக்கிய ஏபு சரியா இருக்கணும். வாக்கிய ஏபு என்பது கடினம் கிடையாது. அது ஒரு வாக்கியம் எழுதும் போது சரியான எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் எல்லாம் இருக்கணும். அப்புறம் பெரும்பாலும் நம்ம என்ன நடக்குதுன்னா, என்னோடய மாணவர்களில் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒருமை பன்மையில் ரொம்ப சிக்கல் இருக்குது. பன்மையில் ஆரம்பித்து ஒருமையில் முடிச்சிருவாங்க. எப்படின்னா,
பறவைகள் வானில் பறந்தன சொல்லணும் இல்லைங்களா, ஆனால் பறந்தது அப்படின்னு போடுவாங்க. அது பிழை. அதே மாதிரி தான் இந்த உயர்திணை அக்ரிணை இந்த மாதிரி உயர்திணையில் ஆரம்பித்து அக்ரிணையில் முடிச்சிருவாங்க. மாணவர்கள் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்கின்றன அப்படின்னு முடிச்சிருவாங்க. நேரத்தானே சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சரியாக செய்யணும். அடுத்து எழுத்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும். அது உங்களுக்கே தெரியும், எழுத்துப்பிழை தமிழில் வந்து எழுத்துப்பிழை ஒரு எழுத்து வேறுபாடு அமைஞ்சிட்டாலே பொருள் மாறிடும். ஆமாம் சரிங்களா. அப்போ நீங்கள் சொல்ல வந்த கருத்தை சரியாக சொல்ல முடியாது. சரி, அடுத்து ஏற்ற சொல்வளம். இந்த ஏற்ற சொல்வளம் என்பது என்னவென்றால், அதற்கு நீங்கள் சில நேரங்களில் மாணவர்கள் என்ன செய்வாங்க, வேற்று மொழி கலப்பு, ஆங்கில மொழி தேசிய மொழியெலாம் கலந்து எழுதிடுவாங்க. அல்லது அவங்களுக்கு வந்து சரியான வார்த்தை பயன்பாடு தெரியாது. இப்போ ஒரு ஒரு வியாபாரத்தை பற்றி எழுதுகிறாங்கன்னா வங்கி, கடனுதவி, வாடிக்கையாளர் இந்த மாதிரிலாம் சொல்லணும். அந்த ஏற்ற துறைசார் மொழி பயன்பாடு அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கணும். அடுத்து இடைச்சொல் பயன்பாடு. சற்று முன்பு உள்ள எடுத்துக்காட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடைச்சொல் பயன்பாடு இருக்கும். அப்போ தான் ஒரு வாக்கியத்துக்கும் அடுத்த வாக்கியத்திற்கும் இடையில வந்து அந்த தொடர்பை நம்மால் பார்க்க முடியும். எனவே ஆகவே. ஆமாம், எனவே ஆகவே, தொடர்ந்து, அது மட்டுமின்றி போன்றவற்றை. சரி, இதில் தெளிவாக இருக்கிறீங்களா? இந்த மொழி, இந்த மொழி வளர்த்த பிறக்கிங்கன்னா வாசிப்பு நிறையா இருக்கணும். எதுவும் கேள்வி சொல்லுங்க வைஷ்ணவி. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி இந்த கட்டுரையில் நம்ம மொழியெல்லாம் சேர்த்த முடியுமா? ஆ முடியும். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், இது ஒரு சின்ன சுருக்கமான, சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டிய கட்டுரை இது. எனவே நீங்கள் வழிந்து திணிக்க வேண்டாம். அது போக்கில் எழுத முடியும்னா எழுதிக்கிட்டே போகலாம். சரிங்களா? சரி, வேறு எதுவும் கேள்விகள் உள்ளனோ? இல்லை. சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அமைப்பு, கருத்து, மொழி முழுமையாக பார்த்துட்டோம். ஆமாம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு சிலதை மட்டும், எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறதுக்கு நேரம் பத்தாது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சில முக்கியமான தகவல்கள் மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, மாதிரி உரை ஒன்று. சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பத்தி வந்து இந்த முன்னுரை. சரி, சற்று முன்பு நம்ம பார்த்தோம், அதெல்லாம் இணைச்சு தான் இங்கே கொடுத்துருக்குறேன். சரி, மாணவர்களில் ஒரு ஆளை வாசிக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, யார் வாசிக்க போகிறீங்க? யார் வாசிங்க? வைஷ்ணவி வாசிங்கம்மா. அவைத்தலைவர் அவர்களே, பெருமதிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புக்கின் பத்தாத மாவட்ட கல்வி அதிகாரியான நான் தற்காப்பு கலைகளை கற்பது நன்மைகள் எனும் தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். இந்த வாய்ப்பை வழங்கிய ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நல்லா வாசிங்கம்மா, சிறப்பான வாசிப்பு. சரி, பார்த்தீங்கன்னா அவை வணக்கம், பேச்சாளர் அறிமுகம், பேசவிருக்கும் தலைப்பு, நன்றி கூறுதல், வாய்ப்புக்கு நன்றி கூறுதல், இந்த நான்கையுமே ஒரே பத்தியில் அடைச்சிட்டோம். சற்று முன்பு நீங்கள் கூட பயந்தீங்க தானே, எவ்வளோ இருக்கான்னு. அங்கே 11 4 இங்கேயும் போயிடுச்சு. சரிங்களா? எனவே இந்த நான்கையுமே ஒரு இந்த முன்னுரையில் நீங்கள் எழுதி முடித்து விட்டீர்கள். அதுவும் அனைத்தும் ஏறக்குறைய ஒரு வாக்கியத்திலே முடியுதில்லை. ஆமாம், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வாக்கியம். ஆமாம், சுருக்கமாக எழுதுனா போதுங்க. சரி, தொடர்ந்து இப்போ முதல் பத்தியை பார்ப்போம். எப்படி ஒரு கருத்து எப்படி எழுதுவதென்று எல்லா கருத்தையும் பார்க்க முடியாது. சரி, இதை யாராவது வாசிக்கிறீங்களா? சுய பாதுகாப்பு எப்படி விளக்கப்பட்டிருக்கு? யாராவது வாசிக்கிறீங்களா? ஆ சொல்லுங்க, வாசிங்க பிரிச்சா. சபையினரே, சிலம்பம், பர்மம், கராத்தே, சீலா போன்றவை நாம் அனைவரும் அறிந்த சில தற்காப்பு கலைகளாகும். இவ்வகையான தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதனால் தீயவர்களிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். வழிபறி, கொள்ளை, ஆள்கடத்தல், பகடிவதை காலாகுதல் போன்ற இக்கட்டான நேரங்களில் நம்மை தற்காத்துக் கொள்ள தற்காப்பு கலைகள் உதவுகின்றன. எனவே சுய பாதுகாப்புக்கு தற்காப்பு கலைகளை கற்றிருப்பது அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் தானே அவையினரே? சரிங்களா, எப்படி விளக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்டு பாருங்க, இதுக்கு பதில் கிடைச்சிரும். சரிங்களா? அவை விழிப்பு இருக்கு, கருத்து இருக்கு, விளக்கம், எடுத்துக்காட்டு எல்லாமே இதில் இருக்கு. சரிங்களா? சரி, தொடர்ந்து அடுத்த கருத்துக்கு போவோம். சரி, சற்று முன்பு இதில் ஒரு சின்ன தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த சிலம்பம், வர்மம், கராத்தே, சீலாட், இது எங்கேருந்து வந்தது? உங்களுடைய தூண்டல் பகுதியிலிருந்து வந்தது. ஆமாம், சிறப்பு. சரி, அடுத்து உடல் நலம். சரி, இது யாரும் வாசிக்கிறீங்களா? ஆ வாசிங்கய்யா. தற்காப்பு கலைகளை கற்பதன் நமது உடல் நலத்தை பேண முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா அவையினரே? ஆம், தற்காப்பு கலைகள் கற்பது
உடலில் உள்ள ஒவ்வொரு தசையையும் இயங்க செய்யும் சிறந்த பயிற்சியாகும். இதனால் நமது தசைகளும் எலும்புகளும் வலுப்படும். மேலும் நமது இரத்த ஓட்டம் சீராவதுடன் உயர் இரத்த அழுத்தம், உடற்பருமன் போன்ற நோய்களில் இருந்தும் விடுபட்டு உடல் நலத்துடன் வாழலாம். சரி, ஏன் உருளின்னு இருக்கீங்க தேவேந்திரன், கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இதுவுமே கூட அப்படிதான் கருத்து. அங்க உள்ள குறிப்பை கருத்தா மாட்டி விட்டோம், பிறகு அதை விவரித்து எழுதியிருக்கிறோம். ஆனா இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவை விழுப்பு வந்து இடையில வந்திருக்கு. இந்த மாதிரியே நம்ம எழுதலாம் சரிங்களா? சரி, தொடர்ந்து பொழுதுபோக்கு. இதை யாரும் வாசிக்கிறீங்களா? ஒரு ஆளு மாணவர்களின் தற்காப்பு கலையை பயில்வது நல்ல பொழுதுபோக்காகவும் ஆயும். இக்கலையை பயில்வோர் பெரும்பாலும் தங்கள் நேரத்தை பயிற்சியில் செலவிடுகின்றனர். ஆகவே இவர்களுக்கு சுற்றித் திரிதல், சமூக ஊடகங்களில் வளம் வருதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு நேரம் இருக்காது. இதனால் இவர்கள் தங்கள் நேரத்தை பயனுடையதாகவும் நல்ல வழியிலும் கழிக்கின்றனர் என்பது உண்மைதானே அவையினரே? நம்ம பார்த்த எல்லா கூறுகளையுமே இங்க இணைத்து இணைத்து தான் இருக்கு. மாணவர்கள் ஒன்று கவனித்து பார்த்தாங்கன்னா இது என்ன அப்படின்னு சொந்தமாகவே புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா? சரி, அடுத்து இது நற்பண்பு. சற்று முன்பு கூட பார்த்தோம், ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? வாசிங்க சரண். சரண், அவையினரே, தற்காப்பு கலையை கற்பவர்கள் பல நன்னெறி பண்புகளை கற்றுக் கொள்கின்றனர். எப்படி? ஆம், அவர்கள் நேரத்தோடு பயிற்சிக்கு செல்ல வேண்டும் அல்லவா? மேலும் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பயிற்றுனரின் கட்டளைக்கு பணிதல், பிற பயிற்சியாளர்களை மதித்தல் என பணிவையும் நேர நிர்வாகத்தையும் கட்டொழுங்கையும் கற்றுக்கொள்கின்றனர். ஆகவே இளவயது முதலே இத்தகைய நற்பண்புகள் விதைக்கப்படுவதால் இவர்கள் நற்பண்பாளர்களாக உருவாகின்றனர். சற்று முன்பு கூட இதை பார்த்துட்டோம். சரி, அடுத்து இறுதி கருத்து, புகழ். புகழ் குக்கு வித்துக்கோ மலி புகழ் இல்ல. சரி, வாசிங்க. மாணவர்களே, தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதன் வழி ஒருவர் பேரும் புகழும் பெறலாம். இத்துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பள்ளி, மாநில, தேசிய, உலக அளவில் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இதனால் இவர்கள் பேரும் புகழும் பெறுவதுடன் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை தேடி தருகின்றனர். கராத்தே போட்டியில் ஒலிம்பிக் அளவில் வெற்றி பெற்ற மலேசிய வீராங்கனை யானியை இதற்கு சான்றாக கூறலாமே. அந்த ஹெட்செட்லாம் போட்டு அப்படியே நியூஸ் படிக்கிற மாதிரியே இருக்கீங்க பாக்க. சிறப்பான வாசிப்பு. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருத்து நம்ம சொல்லிட்டோம். எப்படி கேள்வி கேட்டீங்கன்னா தெரியும், இது மாணவர்களுக்கே நிறைய தெரியும். கேள்வி கேட்டு பதில் கிடைக்கும் சரிங்களா? இங்க சில சில சொற்கள் நீங்க பாத்திருக்கலாம், இதற்கு நீங்களும் அறிந்திருப்பீர்களே, அதெல்லாம் வர்ணம் இட்டிருக்கேன். நீங்க அதை மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்போது தெரியும் அதெல்லாம் வந்து முன்னிலை கூற்று என்று. சரி, இப்போ இறுதி பத்தி முடிவுரை. சரி, முடிவுரைக்கு வந்துட்டோம், ஐந்து கருத்தையும் சொல்லிட்டோம். முடிவுரை ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? வாசிங்க வைஷ்ணவி. அவையினரே, இவ்வளவு நேரம் என் உரையை கேட்ட நீங்கள் தற்காப்பு கலைகளை கற்பதன் நன்மைகளை தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என நம்புகிறேன். எனவே நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சரி, சற்று முன்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இது முடிவு. சொல்ல வேண்டியது கருத்தை வலியுறுத்துதல், விடைபெறுதல், நன்றி கூறுதல். இப்போ ஏழு பதினொன்றில் ஏழு முன்னுரையிலேயே முடிவுரையிலேயே முடிஞ்சிருச்சியா அந்த அமைப்பில். மற்றதெல்லாம் வந்து இயல்பா நம்ம பாக்குறது தான். சரி, அப்போ எத்தனை இருந்தது? பதினொன்று ஏழு முடிந்து விட்டது. இன்னும் ஒன்று வந்து அவை விழிப்பு, ஒவ்வொரு பத்திக்கும் முன்பு. அடுத்தது வந்து உங்களுடைய நண்பர்களோ யாரையும் தட்டி எழுப்புவது, முன்னிலை கூற்று, உணர்ச்சி வெளிப்பாடு, பத்தி பிரித்து எழுதுதல், அவ்வளவுதான். சிறப்பா ஒரு கட்டுரை உரையை எழுத முடியும். சரி, இதுக்கு நீங்க இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். நீங்கள் அப்படி வேணும்னா பயிற்சிக்கும் முயற்சிக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த கேள்வியை நீங்கள் சற்று முன்பு நம்ம படித்த அனைத்து கூறுகளையும் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து நீங்கள் இந்த தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதலாம், எழுதி பார்க்கலாம் சரிங்களா? இப்போ நீங்கள் படம் பிடிச்சி வச்சுக்கலாம், டிவியில் படம் பிடிச்சி வைத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ மாணவர்களுக்கு நான் முடிவாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒரு உரை எழுதுவது என்பது கடினமே கிடையாது. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், உங்களையே நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்கள் ஒரு வகுப்பு வேறு எங்கேயுமே போக வேணாம், உங்கள் வகுப்பு முன்னுக்கு நீங்கள் நின்று பேச போகிறீங்க. அப்படின்னா என்ன செய்வீங்க? முதல்ல உங்கள் நண்பர் ஆசிரியர் அழைச்சிட்டாரு, நண்பர்களுக்கு வணக்கம் சொல்ல போகிறீங்க. பிறகு என்ன செய்வீங்க?
அறிமுகப்படுத்திக் கொள்வீங்க. நீங்கள் என்ன பற்றி பேச போகிறீங்கன்னு சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. சரிதானே? நீங்கள் நின்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இருக்கிற மாதிரி நினைத்து கொள்ளுங்கள் மாணவர்களே. சரி, தொடர்ந்து நீங்கள் பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் பேசுகிறீங்க, கூடவே உங்கள் கூட்டாளிங்களாம் கூப்பிட்டுக்குவீங்க. நண்பர்களே, தோழர்களே, தோழிகளேன்னு. அப்புறம் ஒரு பார்க்குறீங்க, சரண் வந்து ஏதோ கண் இழுக்கிற மாதிரி இருக்குது. சரிதானே நண்பர்களே, சரிதானே சரண் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், முழிச்சிருவாங்க, கேட்பீங்க சரிங்களா. முன்னிலைக்கு உற்று வந்தது, நீங்கள் பேச வேண்டியதை உணர்ச்சியோடு பேசுகிறீங்க சரிங்களா. பிறகு என்ன செய்வீங்க, பேசி எல்லாம் முடிச்சிட்டிங்க, உங்களோட முடிவு. நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல நண்பர்களே, உங்களுக்கு காதில் விழுந்துதான் கேட்டுக்கிட்டீங்களா, பயன்பெறுங்க என்ன சொல்லிவிட்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வீங்க. அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக இந்த உரை எழுதுதல் கடினமாகவே இருக்காது. நிறைய கூறுகள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. சுலபமான ஒரு பகுதி, மாணவர்கள் சிறப்பாக செய்யலாம் சரிங்களா. வேற எதுவும் கேள்விகள் எதுவும் மாணவர்கள் கிட்ட நம்ம கேட்போம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மாணவர்களே? உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிஞ்சிச்சு, பட்டு பட்டு எல்லாமே இல்லைன்னு சொன்னதுனால. இப்போ டீச்சர் உங்ககிட்ட, டீச்சர் நீங்கள் ஏதாவது கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படியா, சரி. ஒரு உரை எழுதும்போது மூன்று முக்கிய கூறுகளை நம்ம பின்பற்ற வேண்டும், கவனிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ளணும். அவை அவை சொல்லுங்க சொல்லுங்க ஹரிணி சொல்லுங்க. அமைப்பு, கருத்து, மொழி. ஆமாம், சிறப்பான பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி, உங்களுடைய மொழி வளத்தை நீங்கள் எப்படி பெருக்கிக் கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க? இது முக்கியமானது, பொதுவான கேள்வி தான். என்ன செய்தீங்கன்னா சொல்லுங்க. பிரிச்சா, வாசிப்பு நிறைய இருக்கணும் ஆசிரியர். ஆமாம், நிறைய வாசிக்கும் போது பிழை இல்லாமல் எழுதலாம், சிறப்பான வாக்கியங்களை எழுதலாம். நான் கேள்வி கேட்குறேன் டீச்சர். சரி, இந்த உரையை வந்துட்டு இப்போ கொடுத்தாங்க இல்லையா டீச்சர், படிச்சு கொடுத்தாங்களே, இதில் எத்தனை கருத்துக்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க ஜெரமியா. ஐந்து கருத்துக்கள் சரியான பதில். சரி டீச்சர், ஃபைனலாக வந்துட்டு இப்போ மாணவர்களுக்கு வந்து இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க உரை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஃபைனலாக அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சற்று முன்பு சொன்னது மாதிரி தான் ஐயா, நீங்கள் வந்து இந்த அமைப்பை சரியாக புரிந்து கொள்ளுங்க, என்னென்ன இருக்கணும்னு காட்சிப்படுத்தி பார்த்துக்குங்க. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கவனமாக பாருங்கள், வழிகா அந்த தூண்டல் பகுதியை கவனமாக படித்து பாருங்கள். அதில் உள்ள எல்லா குறிப்புகளையும் பயன்படுத்துங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதற்கு ஏற்ற பதிலை கொடுங்க. முடிவு, முன்னுரை, அதெல்லாம் சிறப்பாக சரியாக எழுதுங்க. அந்த தூண்டல் பகுதியில் கேள்வியை கவனமாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உரைனா உரை எழுதுங்க, உரையாடல் எழுதிடாதீங்க. இந்த மாதிரியான சில குறிப்புகள்லாம் அவங்க கவனத்தில் கொண்டாங்கன்னா கண்டிப்பாக சிறந்த புள்ளிகளை பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறும். சுருக்கமாக வந்து எப்பொழுதும் மாணவர்கள் செய்கிற தவறுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? தவறுகள்னா இந்த மாதிரி தான், இந்த கருத்தை ஒரே பத்தியில் நிறைய கருத்து எழுதிடுவாங்க சரிங்களா, அது தவிர்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. அடுத்து என்னன்னா இந்த முன்னிலை கூற்றுகளை எழுத மாட்டாங்க. முன்னிலை கூற்றுகள்லாம் எழுதுறதில்ல, தட்டி எழுப்பவும் மாட்டுறாங்க மாணவர்கள். ஆமாம், சபையினரை எழுப்ப மறந்துடுறாங்க. சரி டீச்சர், இன்றைக்கு தெல்ல தெளிவாக வந்துட்டு உரை கட்டுரை எப்படி எழுதுறது அப்படின்ட்டு எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. கண்டிப்பாக நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இங்கே இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சியிலிருந்து பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக பயன்பெற்றிருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். வந்தமைக்கு மிக்க நன்றி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. மாணவர்கள் சிறப்பாக பரிச்சை எழுதி சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும் கண்டிப்பாக. சரியாக மாணவர்களே, கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம படிச்சுக்கிட்ட பாடங்கள் அனைத்தும் வந்துட்டு உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. மறுபடியும் நாங்கள் சொல்றது தான், இந்த காலகட்டத்தில் எல்லா எஸ்ஓபிகளையும் பின்பற்றுங்க, வீட்டில இருந்து சிறப்பாக பயன்படுத்தி இந்த ஆண்டு தேர்வை சிறப்பாக நீங்கள் எழுதுவீங்க என்ற எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கமல் கணேசன் மற்றும் ஆசிரியர் அவர்கள் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து பாய், மீண்டும் சந்திப்போம். பின்னாடி இருக்கிற எல்லாருக்குமே பாய். DidikTV KPM. அனைவருக்கும் வணக்கம். இவ்வருடம் எஸ்பிஎம் தேர்வு தமிழ் மொழி மற்றும் தமிழ் மொழி இலக்கிய பாடம் எடுக்கும் பிஎம் ஹைஸ்கூல் மாணவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த தேர்ச்சி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் மகனும் இந்த வருடம் இந்த இரண்டு பாடங்களையும் எஸ்பிஎம் தேர்வில் எடுக்க உள்ளார்.
டிடிடிவி வழியாக திருமதி சுகுணா நடத்தும் இந்த தமிழ் மொழி பாடம் உங்கள் அனைவருக்கும் சிறந்த தேர்ச்சி பெற உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம். என் பெயர் லலிதா தேவி, தந்தையின் பெயர் ராஜு, என் மகனின் பெயர் நவீந்திரன் தேவீஸ்வரர். அவர் படிவம் ஐந்தில் பயில்கிறார். கடந்த 12 வருடமாக அவர் தமிழ் மொழி பயில்கிறார் மற்றும் கடந்த 2 வருடமாக அவர் தமிழ் இலக்கியம் எடுக்கின்றார். என் மகனை தமிழ் பள்ளிக்கு அனுப்பியதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் அதுதான் நான் தாய்மொழி. இந்த வருடம் எஸ்பிஎம்இ தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் சிறப்பாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக் கொள்கின்றேன். அதேபோல் என் மகனும் சிறப்பாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம்.